சோறு போகிறதவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிகப்பெரிய பரபரப்போட எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம், நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்தில் கமலஹாசன், விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில் மற்றும் பலர் நடித்திருக்கிற விக்ரம் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விக்ரம், இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்தில் பல ஆயிரக்கணக்கான டன் மதிப்புள்ள ஒரு கொக்கெயின், அதை வந்து போலீஸ்காரங்க கைப்பற்றி ஒரு இடத்துல வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த கொக்கைனுடைய ஓனர், இந்த கொக்கைனுக்கு சொந்தக்காரர் அந்த போதை மருந்து விக்ரவர், இதை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு கேங்கை வந்து அனுப்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு முன்னாடியே ஒரு முகமூடி போட்ட ஒரு மனிதர், அவர் கூட இருக்கிற ஒரு கேங், ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட வரிசையாக வந்து எல்லா நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த போலீஸ்காரங்க எல்லாரையுமே வந்து கொண்டுக்கிட்டே வராங்க. ஒரு சீரியல் கில்லிங் மாதிரி கொண்டுக்கிட்டே வராங்க. ஸோ இந்த கொக்கைனை பிடிச்சி வச்சுருந்த போலீஸ் அதிகாரி, ஸோ அது சம்மந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே வந்து கொண்டுடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது ஏன் நடக்குது, ஏன் இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக வந்து இப்படி கொலை பண்ணுறாங்க, அண்டு இந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கிற முகம் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்லீப்பர் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை சேர்ந்த ஒரு ஆஃபீஸரை வந்து நியமிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. முதல் விஷயம், இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து நமக்கு வந்து ஒரு பரபரப்பு உணர்வு வந்து தொத்திக்குது. ஏன்னா இந்த படத்துடைய எல்லா காட்சியிலும் ஏதோ ஒரு படப்படப்பு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து ரொம்ப கிரிப்பிங்காகவே கொண்டு போயிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் நடித்த பர்ஃபார்மன்சஸ் அப்படின்னு சொல்கிறத விட எல்லாருமே தெரிக்க விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் வந்து கமலஹாசன் சாரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். அவர் எவ்வளோ படங்கள் பண்ணி என்னென்னமோ வித்தியாசமான முயற்சிகள்லாம் பண்ணி நடிப்பில் வந்து இதுக்கு மேலே என்ன அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த கேரக்டர்லாம் வந்து ஒரு கேக் வாக் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். எனக்கு தெரிஞ்சு முதல் பாதியில் வந்து கமலஹாசன் சார் வந்து எவ்வளோ சீன்ஸ் வந்தாருன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்த சீன்ஸே ரொம்ப கம்மி தான். ஸோ அதுலேயும் வந்து பயங்கரமாக வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு இணையாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி மற்றும் ஃபஹத் ஃபாசில். விஜய் சேதுபதிலாம் அந்த வாயை வந்து ஒரு மாதிரி வச்சுட்டு ஒரு மேனரிசம் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ படத்துக்கு படம் அவருடைய எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டே போகுது. ஏன்னா இந்தமாதிரி பெரிய நடிகர்களோட போட்டி போட்டு நடிக்கும்போது அவருடைய நடிப்பு இன்னமும் வந்து ஒரு ஸ்டெப்பு மேலவே போகுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஃபஹத் ஃபாசில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஸ்லீப்பர் இன்வெஸ்டிகேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த ஆஃபீஸராக வராரு. ஸோ மேக்ஸிமம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவர் ஆக்கிரமிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கமலஹாசன் சார் வந்து ரொம்ப பெரும் எப்படி வந்து இதை வந்து அவர் ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா கதை தான் முக்கியம் அப்படிங்கிறத அவர் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் கம்மியாக இருந்தாலும் ஃபஹத் ஃபாசில் வந்து நல்லா விளையாட விட்டுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கார் ஃபஹத் ஃபாசில். குறிப்பாக வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அண்ட் அவர் பேசுகிற டைலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு உறுதுணையாக வந்து பார்த்திங்கன்னா காளிதாஸ் ஜெயராம், ஆண்டனி வர்கீஸ், செம்பன் வினோத் ஜோஸ், நரேன், சந்தான பாரதி, டெல்லி கணேஷ் இப்படிப்பட்ட எக்கச்சக்கமான பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்பவே சிறப்பாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நரேனுடைய கேரக்டர்லாம் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கைதி படம் பார்த்துருந்தீங்கன்னா அதோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் வரும். ஸோ இந்த படம் வந்து கடைசியில் முடியும் போது இது எந்த படத்துடைய சீக்குவலாக வந்து அடுத்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு லோகேஷ் கனகராஜே எடுத்த படங்களையே வந்து கொஞ்சம் அவர் வந்து அதிலிருந்து ஒரு கண்டினியூட்டி மாதிரி தான் வந்து ஒரு படமும் எடுக்கிறாரு. ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு படங்களுக்கு வழிவிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது அடுத்தது எந்த படம் என்ன பாகமாக வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அது நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த படத்துடைய டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக வந்து டார்க் போர்ஷன்ஸ் தான் நிறைய எடுப்பார். ஸோ அவர் மார்வலை விட டிசி காமிக்ஸ் ரொம்ப பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு ஒரு டார்க் யூனிவர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு யூனிவர்ஸை வந்து அவர் கையாண்டிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு உறுதுணையாக சினிமாட்டோகிராஃபர் கிரீஷ் கங்காதரன். ஸோ அவர் ஒரு தேசிய விருது பெற்ற சினிமாட்டோகிராஃபர். உண்மையிலே அவருக்கு ஏன் தேசிய விருது கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த படம் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜல்லிக்கட்டு படம் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படம் பாருங்கள், நைட் ஷாட்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு தரமாக தத்ரூபமாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சிறப்பாக கொடுத்துருக்காரு. அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லலாம் வந்து கேமரா ஒர்க் வேறு மாதிரி இருக்குது.
அண்டு கன்ஸ் எல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுற விதம், அந்த கன்லேருந்து வர சவுண்டு, ஸோ ஃபைட் சீக்வன்ஸில் வந்து சவுண்ட் டிசைன் அண்ட் சவுண்ட் மிக்சிங்கோடைய ஒர்க் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் அனிருத், ஸோ அவர் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர பாடல்களாகட்டும் அண்ட் அங்கங்கே வர அந்த அந்த இங்கிலீஷ் சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அனிருதும் படத்துக்கு படம் பெரிய பெரிய ஹீரோஸோட ஒர்க் பண்ணுறாரு, அவருடைய மியூசிக் ஸ்டைலும் மாறிக்கிட்டே போது ரொம்பவே தரமான மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபிலோமின் ராஜோட எடிட்டிங் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஸோ படத்துடைய பரபரப்பை கூட்டுறதும் அவருடைய எடிட்டிங் தான். ஒரு சில இடங்களில் படம் கொஞ்சம் லேக் அடிக்கும்போது அந்த இடத்த கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாமோனு தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுது, 154 நிமிஷங்கள் ஓடுது. பட் அந்த லேக் வந்து படத்துக்கு தேவை தான். ஸோ அது ஒரு சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காது, பட் ஒரு சில இடங்கள் தான். ஸோ எல்லா இடமுமே சொல்ல, ஏன்னா படம் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு பரபரப்பான மோட்லேயே போகிறனால நமக்கு வந்து அந்த லேக் வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரியாது இந்த படத்தில். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே அவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு டைலாக்ஸு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். குறிப்பாக வந்து ட்ரெய்லர்லேயே நிறைய ஒன்று சொல்லுவார், ஒன் மேன்ஸ் ரெவல்யூஷன் இஸ் அனதர் மேன்ஸ் டெரரிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி படத்தில் படம் முழுக்க எக்கச்சக்க டைலாக்ஸ் இருக்குது. அண்டு கமலஹாசன் சார் பேசுகிற டைலாக்ஸாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி பேசுகிற டைலாக்ஸாக இருக்கட்டும், ஃபஹத் ஃபாசில் பேசுகிற டைலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா உக்காந்து எழுதியிருக்கிறாங்க எல்லா டைலாக்ஸையும். அந்த அளவுக்கு அவங்களும் ஸ்க்ரீனில் வந்து அந்த டைலாக்ஸ் பேசும்போது தெரிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த படத்தை பற்றி, அதாவது சென்சார் விஷயங்கள் பற்றி சொன்னேன், அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க கட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் எங்கே வருது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் இப்போது. ஸோ நீங்கள் போய் பாருங்கள், உண்மையிலே அந்த வார்த்தையை வந்து அவங்க மியூட் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தமிழ் சினிமா இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் சறுக்கிக்கிட்டே இருந்தது. பட் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு படமாக, அது மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாவையே தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பேன் இண்டியன் சினிமாவாக அண்டு உலக அளவில் பேசப்படுற படமாக கண்டிப்பாக இந்த விக்ரம் படம் அமையும் அப்படிங்கிறது தான் எங்கள் சேனலுடைய கருத்து. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஸ்டஃப் இருக்குது அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து ரொம்ப உழைச்சிருக்காங்க. லோகேஷ் கனகராஜுக்கு இது ஒரு 4வது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய ஒர்க்கும் இருக்குது. ஸோ அவருடைய அடுத்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னமும் இப்போ அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த படமே அவர் வந்து இவ்வளோ பயங்கரமாக எடுத்துட்டார் அப்படின்னும் போது, ஸோ அடுத்த படம் இன்னும் எப்படி இருப்பார் அப்படிங்கிற விஷயம் எல்லார் மனசுலையும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் தியேட்டருக்கு போய் கண்டிப்பாக தாராளமாக வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஸோ அடல் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவும் இல்லை, பட் வயலன்ஸ் கொஞ்சம் இந்த படத்தில் இருக்க யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் போய் பாருங்கள். மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லா அம்சமும் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.